ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரவா பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. நல்லா சாஃப்டான சூப்பரான ரவா பணியாரம் பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ரவங்க இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம். டம்ளர் பவுல் எது எடுக்கிறீங்களோ ஒரே அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிறணுங்க. ரவை வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம் பாருங்கள். அதே டம்ளரால் ஒரு டம்ளர் மைதா எடுத்துருக்கோங்க. நம்ம ரவை எதால் அளந்தோமோ அந்த டம்ளராலேயே ஒரு டம்ளர் மைதா, பவுல்னால் பவுலில் வச்சுக்கிறலாம். வெள்ளச்சக்கரைங்க அரை டம்ளர் எடுத்துருக்கேன். அரை டம்ளர் தாங்க. சுகர் உங்களுக்கு எச்சா வேணால் கொஞ்சம் சேர்த்திக்கங்க. இது மீடியம் சுகர். ஏலக்காய் தூளுங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம் பாருங்கள். நல்ல வாசமாக இருக்குங்க ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறது நமக்கு. இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டோம் பாருங்கள். இதில் வந்து ஒரு 400 ml தண்ணி சேர்த்திக்கிறலாங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி 400 ml வருங்க கரெக்டாக. அதில் வந்து இப்போ நம்ம ரவையை வந்து இதில் நம்ம சேர்த்திக்கிறணும். ரவையை சேர்த்திக்கிறலாம். அதுலேயே நம்ம மைதாவையும் சேர்த்திக்கிறணுங்க. ரவை மைதா மைதாவும் சேர்த்திக்கிட்டோம் பாருங்கள். இப்போ இதிலையே வந்து நம்ம வெள்ளைச்சக்கரை எடுத்து வச்சுருந்தோங்க. அந்த வெள்ளை சர்க்கரையும் நம்ம இதிலேயே சேர்த்திக்கிறலாம். வெள்ளை சர்க்கரையும் சேர்த்திக்கிறலாங்க. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறலாங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் வச்சுருந்தோம், அதை சேர்த்திக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். பார்க்க நம்ம கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு வருங்க. அதனால் வந்து நல்லா கட்டி இல்லாத மட்டும் கிளறி கொடுத்துடலாங்க. நல்லா இந்த பக்குவத்துக்கு கிளறிடணுங்க. பார்க்க கெட்டியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் தண்ணி விட்டு வருங்க வெள்ளைச்சக்கரை இருக்கிறதுனால. பாருங்கள், இதாங்க பக்குவம். இந்தளவு இருக்கணும். நம்ம தோசை மாவெல்லாம் இருக்குல்லங்க, அந்த பதத்துக்கு வச்சுக்கிறலாம். இதப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 1/2 hour ஊறட்டும், நல்லா ஊறி வரட்டுங்க. இப்போ 1/2 hour ஆச்சு பாருங்கள். நமக்கு நல்லா ஊறி வந்திருக்குது. அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி வரணும் மைதாவோடு சேர்ந்து. அதுக்காகத்தான் 1/2 hour நம்ம ஊற வச்சுருக்குறோம் பாருங்கள். பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இதே அளவு இருந்தால் நமக்கு போதுங்க. இப்போ பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சுட்டோம், ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கிறலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. இந்த மாவுலங்க நம்ம வந்து வாழைப்பழம் கூட ஒன்று இருந்தால் நல்லா மிக்சியில் அடித்து சேர்த்திக்கிட்டோன்னா இன்னும் சாஃப்டாக வருங்க. என்கிட்ட வாழைப்பழம் இல்லை, அதனால சேர்த்திருக்கேன். இதுவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாழைப்பழம் சேர்த்தா இன்னும் சாஃப்டாக வருங்க. இப்போ கல் நல்லா காயட்டுங்க. நல்லா கல் காஞ்சி வந்துட்டுருக்குது பாருங்கள். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பணியாரம் ஊற்றணும். இப்போ 3/4 குழி அளவு மட்டும் ஊற்றிக்கிறலாங்க. அப்போ தான் நமக்கு வெந்து வர்றப்ப கரெக்டாக இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கிறலாம். சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரவா பணியாரம். இப்போ குழந்தைகள்லாம் கேட்டால் உடனே நம்ம வீட்டில் ரவா மைதா வச்சுருந்தோன்னா கொஞ்சம் ஒரு ஊறுற டைமிங் தாங்க நமக்கு. ஒரு 1/2 hour ஊறுற டைம் தான் எடுத்துக்கிறோம். சூப்பராக நம்ம பணியார் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். நல்லா வெந்து வந்துட்டுருக்குது பாருங்கள். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கிறலாம். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. ஒவ்வொன்றா திருப்பிக்கிறலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு ப்ரௌன் கலராக வந்துருச்சு பாருங்கள். கோல்டன் கலரில் நல்லா அப்படி இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அப்படியே ஒவ்வொன்றா நம்ம திருப்பிக்கிறலாம். சூப்பராக நமக்கு ரவா பணியாரம் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். கல்லே ஒட்டாத வருது பாருங்கள். அந்த நம்ம ஊற வைக்கிற டைம் தாங்க. நம்ம அந்த ஊற வைக்கிற டைம் ஒரு 1/2 hour ஊற வச்சோன்னா நமக்கு இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்குங்க நமக்கு. சூப்பரான ரவா பணியாரம் ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துட்டுருக்குது பாருங்கள். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வேக வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் நல்லது நமக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்போம், அதனால் நல்லா வேக வச்சு கொடுத்துடணும். இப்போ நம்ம 2nd page ஊற்றுறோங்க. ஆயில் விட்டுக்கிறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு
ரெண்டாவது பேஜும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் அங்கே ஊற்றணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஏற்கனவே கல் சூடாக இருக்கும், உடனே வந்து நமக்கு வெந்த மாதிரி இருக்குங்க. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஊற்றிட்டுருக்கோம் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறலாம். இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளச்சக்கரைக்கு பதில் நாட்டு சக்கரை கூட கொஞ்சம் சேர்த்திக்கிறலாங்க, தேவைக்கேற்ப. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக பணியாரம் ரெடி ஆகிட்டுருக்குது. சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க, அவ்வளோ ஒரு சாஃப்டாக நமக்கு ரெடியாகி வந்திருக்குங்க. ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இதேமாரி நமக்கு மெதுவாக மட்டும் வேக வச்சு, லோ ஃப்ளேமில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.